हेलो फ्रेंड्स हाय वेलकम बैक टू मामी यार मरुमगल वीडियो எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி க்ளீனிங் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா உண்மையே சொன்னா இன்ன நாங்க பர்சேசிங்க போல அதான் ஃபேக்ட் நாளைக்கு போகலாம் அன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சோ ஃப்ரைடே போகலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான்ல இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா க்ளீனிங் வேலை எல்லாம் முடிச்சலாம் அப்படினு சொல்லிட்டு இப்ப க்ளீனிங்ல இறங்கிட்டேன் இது பாத்தீங்கன்னா சாமி ரூம் வந்து போட்டு வச்சிட்டு இருக்கேன் பூஜை ரூம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஜெய்மா சவுண்ட் பண்ணாத சோ अड़कन पेपर मट्टु माती वच्चिरुक्केन अदुक्कप्पुरम पाथीन्ना पूजा जामाला कलुवुरत्तुक्काग अप्पडिये सिंक्ल कडक्क अदेल्लात्तैयुम् एडुत्तु वैक्कणुम एल्लात्तैयुम् क्लीन पण्णिट्टु काम्मिक्किरेन इन्नैक्कु जेय्योड लंच पाथीन्ना इदुदान वेजिटबल्स दान सांबार वच्चि साकुडुत्ता काय दान वेणुमा एन्ना वेणुम उनक्कु पोलाम पोलाम आ वांगिक्कोम कुळंदैगळुक्कु काय पिसल्स्लाम वाश पण्णि वच्चाच्चु ओरलवुक्कु पळ्ळुच्चुन्नु वळक्कि वरुक्केन नैनैक्किरेन सामी पड़ा फोटो पट वे पकड़ तुपा वेड़चिका वेड़ सउंड फा वे मुड़े टाइम पाती अब टाइम थ्री ओ क्लॉक आगुद अब वे वीटेल फुला क्लीन पड़िटे डस्टिंग मट ना पड़ना अब नेक्स्ट पाती मैसूर पाक इनके पड़पर सो मू मे स्टार्ट पड़े कमिया अतने मणि आवेल फाइव ओ क्लॉक मुड़चल सर वांग कंटिन्यू पड़ेंगे मैसूर पा पाती कड़लामा वो मुकाल किलो कड़लामा फर्स्ट वो वह सटी पे ना वरतेड़ो स्मेल पोग्र अल्वक कुछ अड़पिड़क मेलोटा सुड़बांगा अंदर पचस स्मेल वो ना वरतेड़े वो सलीचिकल कड़लामा वो वो कड़े दांग वीटल कड़लामा वो वांगी मिशन को अरेबूद मैसूर पा इन ना साफ्टा वो सो ना वर्तमारी जल्ल वह सलीचिको मुकाल किलो कड़लामा को पाती अर लिटर एन कट देवपड़ों वेरू सनफ्लावर आयिल गोल्विनर आयिल अंत आयिल कडलमा ना मिक्स पड़ा इतमी पदम वरुम सैडल पाती पाक हाल किलो वो शुगर एंरेपोल उन्े हाल किलो शुगर एंजा तीर ऊती नम्बर सक्र पा रेडी पड़ना सैडलिए कडलमा पाती कटी अबलसा कटील इलाद मारे ना साफ्टा वो नम्बर मिक्स पाको इत वो ने लड्डू पिछड़ोलिया अंत लड्डू ना सूपर साफ्टा टेस्ट लड्डूट सैडल पाती पाक ना कमी पदों अंत पद वो ना कड़लामा मिक्स पड़े पावल नंब ऊतिके ना कई विड़ ना कलरिकटे अगोड़ वो ना मिक्सा नम्ब कोई वली कुछ कई विटाकूटा पात्र अड़पिड़ो नॉन स्टिक ना ओटाम वो ये सैजल नॉन स्टिक पात्र कलरिकट ना सुतो नो वो ना कलरिकटेको इत टाइम पाती वो उचिटे मिक्स पाको नास्टा नंब ऊतना पदम वरबद नार्मल नहीं गोल्विनर आयिले वो ना वो मिक्स पड़े अद्तना पारें नूत्रा एपी सूपर मदकदन
சைடில் பார்த்திங்கன்னா மைசூர் பாகு கட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரேயில் வந்து இன்றைக்கி ரவுண்டு பிளேட் தான் எடுத்துருக்கோம். இதில் வந்து நெய்யை வந்து ஊற்றி நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதை நல்லா காய வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி கட்டி வர வர நம்ம மேலே வந்து நெய்யை ஊற்றி நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் நெய் ஊற்றினாலே போதும், நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் வந்து நெய் ஊற்றி வச்சோம்லையே, அந்த ட்ரேயில் வந்து இப்போ இந்த மைசூர் பாகு மாவு வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஊற்றி நல்லா வந்து தட்டையாக வந்து அமுக்கி அமுக்கி விட்டணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகியிருக்கும். அது பாருங்கள் மேலே எப்படி நெய்யெல்லாம் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து 2 பிளேட்டில் இது பண்ணியிருந்தோம். நல்லா ஸ்பூனை வச்சு நீங்கள் அமுக்கி விட்டாலே நல்லா செட் ஆகியிருக்கும். இதை வந்து 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். ஒரு 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடணுன்னே நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ மைசூர் பாக்கு வந்து ஸ்கொயராக தானே இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரி. ஸோ இது நெய் மைசூர் பாக்கு, அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, நல்லா சேர்ந்து பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும்போது டைம் எப்படி போனதுனே தெரில, வேலையும் சீக்கிரமாக ஆகிடுச்சு. எல்லாருமே ஷேர் பண்ணி பண்ணும்போது அவ்வளோ டயர்ட்னஸ்லாம் தெரியவே இல்லை. எல்லாமே வந்து நல்லா ஈக்குவல் ஷேரிங்கில் பண்ணதுனால ஜாலியாக பேசிகிட்டே பண்ணோம். அதனால் வந்து நிறைய ஸ்வீட்டும் பண்ணியாச்சு, நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஐயா பார்த்தீங்கன்னா பலவரெல்லாம் சுட்ட எடுத்தாச்சு ரெடியாக. இந்த வருங்க ஓலை பகோடா, இதில் வந்து லட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்துருந்துச்சு. இது வந்து பாதுஷா, இதில் வந்து லட்டு. ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் தீபாவளி ரெசிபீஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தீபாவளிக்கு நாங்களாம் வெயிட்டிங். எல்லாருக்கும் ஷி வெரி வெரி ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஒர்க்கு வந்து அவ்வளோது அப்படின்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் படுத்து எழுந்திரிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா எழுந்துச்சு காஃபி குடிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ஸோ ஜெய்யும் இப்போ தூங்க வைக்க போகிறேன், ஏன்னா அவன் ஆஃப்டர்நூன் தூங்கலை. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே வந்து விளக்குக்கெலாம் போட்டு வச்சுட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு வந்து எங்கள் மாமியார் வந்து ஃபுல்லாக பூஜை பண்ணி விளக்கி ஏற்றுருவாங்க. இதுக்காக வந்து போட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு பூஜாரை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்கேன். நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீன் பண்ணி வச்சோன்னா ஒரு மாதிரி ஒரு திவ்ய கடாட்சம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது சாமி ரூமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து அடை தான் பண்ண போகிறேன், ஏன்னா இட்லி மாவு எதுவுமே இல்லை. ஸோ அடைக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கடலைப்பருப்பு வந்து ஊற போட்டிருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கணும். அடைக்கு பார்த்திங்கன்னா 1 to 1.5 மணி நேரம் ஊறினா மட்டுமே போதும். நான் அந்த மாவு வந்து இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை 4-5 வந்து காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டில் குழந்தை சாப்பிட்றதுனால கொஞ்சமாக காரம் போட்டிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம், மிளகு, 4 பூண்டுப்பல் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம வந்து வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா மாவை, அதில் போட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள். அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் வந்து தனியாகவும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களாம் கருவேப்பிலை ஒதுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். இல்லை எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா அடை வந்து நாங்கள் கையில் தான் தட்டிடுவோம். சில பேர் வந்து கொஞ்சம் மாவாக தண்ணியை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கரண்டியில் ஊற்றுவாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் கல் லைட்டாக சூடாகும் போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் தட்டி வந்து அடை சுட்டு பாருங்கள். அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அது சாப்பிடும்போது ஒரு செம்ம ஒரு கடலைப்பருப்பு வாசனாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சா நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து அவ்வளோ தேவைப்படாது, வேணும்னா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி வச்சு இப்போ சட்னி நம்ம சைடில் அரைச்சிக்கலாம்.
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கடலப்பருப்பு அரிசி அடை தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இன்னையோட டே வந்து எனக்கு இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.